ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் முறுக்கு மாவு அரைக்காமல் எப்படி சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் மொறுமொறுன்னு முறுக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது நம்ம நார்மலாக பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி மாவு தாங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு பொடித்ததுக்கப்புறமா அளந்து எடுத்த பொட்டுக்கடலை மாவை இந்த மாதிரி ஒரு சலடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. அப்போ அறப்படாத ஏதாச்சும் பார்த்து இருந்துச்சுன்னா அதில் நின்றுடும். நமக்கு நல்லா ஸ்மூத்தான மாவு தான் வேணும். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வெதுவெதுப்பான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெய் நல்லா இந்த மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இது நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி தான். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நமக்கு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு கிடைக்கணும். இந்த மாதிரி மாவு கிடைச்சதும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, செஞ்ச உடனே முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டார் இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு குழாஃபில் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு மாவு ஒட்டாமல் ஈஸியாக முறுக்கு பிழிய வரும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம முறுக்கு குழாக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். 1/4 வாசி அளவு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக பிழிய வரும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் 1/10 முறுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பப்போ செஞ்சுட்டு எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். முறுக்கு புழியும் போது இது நடுவில் அருந்துடக்கூடாது. நாம் தான் பிழிஞ்சு முடித்ததும் இந்த மாதிரி அறுத்து விடணும். உங்களுக்கு ஒரு வேளை நடுவில் அருந்துடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் முறுக்கு சுடுங்க, அறுந்து விழாமல் வரும். நம்ம முறுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சதும் ஒவ்வொன்றா இந்த மாதிரி கரண்டியில் எடுத்தும் எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கையாலையும் எடுத்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிங்க. இந்த மாதிரி பாருங்கள், நல்லா பப்புள்ஸ் இருக்குது. நமக்கு இது வெந்ததுக்கப்புறமா பப்புள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடங்கிட்டு இந்த மாதிரி ஆகிடும். இந்த சமயத்தில் இதை எண்ணெய்க்குள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். எப்போவுமே முறுக்கு சுடும்போது மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சு சுடுங்க. இதை நடுவில் நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரே மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக முறுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 10 நிமிஷம்தாங்க ஆகும். நீங்கள் நினச்சதும் மாவு பிசைஞ்சு உடனே சட்டுன்னு முறுக்கு புழிஞ்சு எடுத்துடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த முறுக்கை உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த முறுக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.